இயல் மூன்று திருக்குறள் நூல்வழி திருக்குறள் உலகப் புதுமுறை என்று போற்றப்படும் தமிழ் இலக்கியமாகும் இது உலக மக்கள் அனைவருக்கும் எந்த காலத்திற்கும் எவ்வகையிலும் பொருந்தும் வகையில் அமைந்தமையால் அவ்வாறு போற்றப்படுகிறது இது பதினேழு கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றாக குறிப்பிடப்படும் வாழ்வியல் நூல் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரல் பாக்களால் ஆனது உலகப் பொதுமுறை பொய்யாமொழி வாயுரை வாழ்த்து முப்பால் உத்திரவேதம் தெய்வநூல் என பல பெயர்களாலும் திருக்குறள் அழைக்கப்படுகிறது இப்பாடல்கள் அனைத்தும் குறள் வெண்பா என்னும் பா வகையால் ஆனவை பாவின் வகையை தன் பெயராகக் கொண்டு உயர்வு விகுதியாக திரு என்னும் அடைமொழியுடன் திருக்குறள் என்று அழைக்கப்படுகிறது ஏழு சீர்களில் வாழ்வியல் நெறிகளை பேசும் இந்நூல் உலக மொழிகள் பலவற்றிலும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது திருக்குறளுக்கு பத்து பேருடைய உரை இருப்பதாக பழம்பாடல் ஒன்று கூறுகிறது அவர்கள் பரிமேலழகர் மணக்குடவர் காளிங்கர் பருதி பரிப்பெருமாள் தர்மர் தாமத்தர் நச்சர் திருமலையர் மல்லர் ஆகியோர் நாலது வரையிலும் பலர் உரை எழுதும் சிறப்பு பெற்றது இந்நூல் திருக்குறளின் சிறப்பினை விளக்க புலவர் பலர் பாடிய பாடல்களின் தோப்பு நூலை திருவள்ளுவ மாலை தேவர் நாயனார் தெய்வப்புலவர் சென்னாப்போதர் பெருநாவலார் பொய்யில் புலவர் பொய்யாமொழி புலவர் மாதன முதல் பாவலர் என்று சிறப்பு பேரலால் அழைக்கப்படும் திருவள்ளுவரை பற்றிய அறுதியான தகவல்கள் ஏதும் கிடைக்கவில்லை